வணக்கம் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ப்ரீ மௌரியன் எயிட்ஸில் நடந்த ஃபாரின் இன்வே இன்வேஷன் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு இதாட்டு நடந்திருக்கு ரெண்டு இன்வேஷன் பெர்ஷியன் இன்வேஷன் க்ரீக் இன்வேஷன் பெர்ஷியன் இன்வேஷனாக எப்படி சொல்லணும்னா இரானியன் இன்வேஷன் தான் இது வந்து ஆர்கைனெடி எம்பையர் யார்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சைரஸ் ஃபைவ் ஃபிஃப்டி எயிட்டில் ஃபைவ் தேர்ட்டி பிசி வரைக்கும் அப்புறமா டாரியஸ் இது வந்து கிராண்ட் சன் ஆஃப் சைரஸ் டாரியஸ் ஒன் அப்புறமா சர்சஸ் அப்புறமா டாரியஸ் த்ரீ இவங்க வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு சைரஸ் பார்க்கலாம் இவர் தான் வந்து கிரேட்டஸ்ட்டு கான்கியூரர் அப்படின்னு சொல்கிறோம் இவர் இவர் தான் ஃபஸ்ட்டு கான்கியூரரும் கூட இந்தியாவுக்கு என்டர் ஆனது இதில் வந்து காந்தாரா கம்போஜா மத்ரா இந்த மூணு பேர்த்துக்குமே வந்து சண்டை நடந்துகிட்ருக்கும் இந்தியாவில் இது வந்து இவருக்கு ஃபேவராக பேரும் இதனால் காந்தாராவே இவர் வந்து கேப்சர் கேப்சர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா வெஸ்ட் ஆஃப் இண்டஸ் இந்தஸில் இருக்க இந்தஸோடு வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் எல்லாமே வந்து இவருக்கு வந்து ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க பேடு அதாவது மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா டாரியஸ் ஒன்றுன்னு பார்க்கும்போது இவர் வந்து கிராண்ட் சன் ஆஃப் செரஸ் ஃபைவ் ஒன் எயிட்ஸ் பிசிலாம் வந்திருக்காரு பஞ்சாப் சிந்து ப்ராவின்ஸை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு டோட்டலாக டுவெண்ட்டி எயிட் ப்ராவின்ஸ் இருக்குது இதில் வந்து டுவெண்ட்டி எய்த்து ப்ராவின்ஸை அவர் வந்து கேப்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மோஸ்ட்டு ஃபர்டைல் லேண்டாக இருந்திருக்கு அந்த ப்ராவின்ஸு பாப்புலர்ஸ் ப்ராவின்ஸாக இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க கோல்டு மூலமாக நிறைய ரெவன்யூ வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நாவல் எக்ஸ்பெடிஷன் பண்ணியிருக்காரு இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா ஸ்கைலஸ் இந்த இந்த பர்சன் தான் இண்டஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சர்சஸ் இவர் வந்து கிரீஸில் வந்து டிஃபீட் ஃபேஸ்டு டிஃபீட் இன் க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க க்ரீஸ்னால தோற்கடிக்கப்பட்டவர் அதுக்கப்புறமா இந்தியன் ப்ராவின்ஸு கூ ஆனாலுமே இந்தியன் ப்ராவின்ஸ் இவருக்கு கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா டாரியஸ் த்ரீ த்ரீ தேர்ட்டி பிசியில் அலெக்சாண்ட்ராக ஃபைட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க பெர்ஷியன் இன்வேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சோர்ஸஸ்லாம் இருக்குன்னா இன்ஸ்க்ரிப்ஷன் இருக்குது அதுக்கப்புறமா ரெண்டு இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க அப்புறமா ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ் வந்து நிறைய இதில் எழுதி வச்சிருக்காங்க ஹெரடட்டர்ஸ் இவர் என்ன இவரோட புக்கு ஹிஸ்டாரிக்கா இவரோட புக்கிலையும் இதை மென்ஷன் பண்ணியிருக்கார் இவர்தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறமா அரிஸ்டோபுலஸ் இவர் வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஆஃப் வார் இதுலேயும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து அரிஸ்டபுலஸ் வந்து அலெக்சாண்ட்ரு கூட வந்தவர் அப்புறமா ஆர்கியோலஜிக்கல் சைட்ஸ்னு பார்க்கும்போது பிர்மோட டக்ஸிலால் இருக்குது பெர்ஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேலஸும் இதுக்கு வந்து ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா பெர்ஷியன் இன்வேஷனோட எஃபெக்ட்ஸ்னு பார்க்கும்போது இண்டோ இரானியன் ட்ரேடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கரோட்டி ஸ்கிரிப்டு இது எதுலேருந்து டிரைவ் பண்ணது அப்படின்னா அராமிக் ஸ்கிரிப்டிலருந்து டிரைவ் பண்ணது தான் அராமிக் வந்து இரானியன் ஸ்கிரிப்ட் இதுலேருந்து டிரைவ் பண்ணது தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து அசோகன் எடிக்ஸில் கூட நம்ம பார்க்க முடியுது அப்படின்றது ரைட்டில் ரைட் டு லெஃப்ட் தான் இதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெர்ஷியன் ஆர்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மௌரியன்ஸ் ஆர்ட்லேயும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மோனோலி பில்லர் இதெல்லாமே வந்து இந்த இதெல்லாம் ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கதுலாம் பெர்ஷியன் ஆர்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அசோகா வந்து எடிக்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு வேர்ட்ஸாக எடிக்ஸில் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இரானியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா க்ரீக் இன்வேஷன் பார்க்கும்போது வந்து அலெக்சாண்ட் இன்வேஷன் மாசிடோனியன் இன்வேஷன் சொல்லுவோம் அலெக்சாண்டர் வந்து த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் பீஸ்லருந்து த்ரீ டுவெண்ட்டி த்ரீ பிஸ் வரைக்கும் தான் இவர் யார் அப்படின்னா மாசிடோனியால பிலிப்னோர்த் அவரோட சன்னு அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க அப்புறமா இவர் வந்து த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் தான் கிங்காக இருக்கார் அவரோட இருபதாவது வயசில் அப்படின்னு சொல்றாங்க ஈராக் ஈரான் பெர்ஷியா இந்த ஏரியாலெலாம் வந்து கான்கேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா பேட்டிலாக ஃபர்பேலாம் நடந்திருக்கும் த்ரீ தேர்ட்டி பிசியில் இதில் தான் டேரியஸ் த்ரீயை டிஃபீட் பண்ணிட்டு ஹோல் பெர்ஷியாவையும் இவர் வந்து கேப்சர் பண்ணிருவார் அப்புறமா இந்தியனில் ஸ்மாலர் ரூலர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல டக்ஸில அம்பி அபிஷாரா இவங்கெலாம் வந்து இவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுவாங்க அலெக்சாண்டர்கிட்ட ஃபஸ்ட்டு யார் இவருக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா போரஸ் தான் கொடுத்துருக்காரு ஜீலமில் ஃபைட் நடந்திருக்கும் இதில் இவரோட திறமையை பார்த்து இவரோட தைரியத்தை பார்த்து வியந்து அலெக்சாண்டரை அவரை கேப்சர் பண்ண பிளேஸை அவருக்கே கொடுத்துட்டு இவர் இவரோட ஆலியாட்டு ஏற்றிருப்பார் போரஸை அலெக்சாண்டரோட ஆலியாட்டு ஏற்றுருப்பாரு அப்புறமா பேட்டில் ஆஃப் வித் வித்தா இது வந்து பேட்டில் ஆஃப் ஹைட்ஸ் பா ஹிடாபாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைனா பேட்டில் ஆஃப் ஜீலம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா இதில் தான் ட்ரைப்ஸ் ஆஃப் ராவி அந்த இதில் அவங்களெல்லாம் அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அலெக்சாண்டரோட ஆர்மி வந்து பியாஸ் ரிவரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு மறத்து இது ஆல்ரெடி நம்ம தன் தனநந்தா நந்தா டைனர்ஸிட்டி பார்க்கும்போது பார்த்தோமா இந்த தனநந்தாவோட பீரியட் தான் இவர் வந்து வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதனால அவங்க வந்து ரிட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா இவங்க எப்போ இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா த்ரீ டொண்ட்டி த்ரீ பிசியில் பாபினூன்லாம் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட கவர்னர் யார் அப்படின்னா சலுகாஸ் நிக்கேடர் இவர் தான் வந்து இந்த கிங்டமை டிவைட் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அலெக்சாண்டர் இன்வேஷனோட எஃபெக்ட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன் ஆஃப் நார்த் இந்தியா அண்ட் மௌரியாசி தான் ஆனது இவரோட யூன் இன்வேஷனில் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா க்ரீக்குக்கும் இந்தியாவுக்கும் வந்து டேரெக்டான காண்டாக்ட் வர ஆரம்பிச்சது ஆர்ட்ஸு கல்ச்சர் காயின்ஸில் கூட அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து காந்தாரா து நம்ம பார்க்க முடியுது ஆல்ரெடி நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கும்போது காந்தாரா மதுரா அமராவதி ஸ்கூல் பற்றி பார்த்துருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க அதுவும் தான் இதோட ஃபாரின் இன்வேஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் புத்திசம் பற்றி பார்க்கலாம் நன்றி